ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்ரீ சமையல். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ஒரு தேசி ஒரு இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 லிட்டர் வாட்டர் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம 250 கிராம் நூடுல் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ 2 லிட்டர் வாட்டர் ஒரு பேனில் ஹீட் பண்ணுறோம். வாட்டர் ஃபுல்லாக கொதிச்சப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1-2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் வாட்டர் ஃபுல்லாக கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் 250 கிராம் ப்ளைன் நூடுல்ஸை இப்போ சேர்த்துக்கலாம். வாட்டர் கொதிக்காமல் நூடுல்ஸை ஆட் பண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சா நூடுல்ஸ் சீக்கிரமாக வெந்து போயிடும், அதுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ இருக்காது. அதனால் வாட்டர் கொதிச்சப்புறம் ஆட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் ஃபுல்லாக கொதிச்சப்புறம் நூடுல்ஸ் ஆட் பண்ணி கரெக்டாக 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கரண்டியாலேயோ இல்லை ஃபோர்க்காலேயோ வாட்டர்லேயோ வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ எதுக்கு வேணாலும் பண்ணலாம். இந்தியன் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக அதை சாப்பிடணும்னு நினச்சா இதை ட்ரை பண்ணலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி குக் பண்ணும்போது நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியாக ப்ராப்பராக வெந்திருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கையால் எடுத்து நசுக்கி பார்க்கும்போது ஈஸியாக வந்தால் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே சைடில் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே எடுத்து வாட்டரெல்லாம் வடிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வாட்டர் ஃபுல்லாக வடிச்சிட்டு அந்த கோல்டு வாட்டரில் இதை மறுபடியும் வாஷ் பண்ணிடலாம். எல்லா வாட்டரையும் வடிச்சிட்டு அதுலேயே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நூடுல் எல்லாம் ஒன்றா ஆகாமல் தனித்தனியாகவே இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை சைடில் வச்சிடலாம். இதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம், அது வரைக்கும் சைடில் இருக்கட்டும். அடுத்து ஒரு வோக் ஹீட் பண்ணி 3-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஹோட்டல் டேஸ்ட் நம்மளுக்கு வரும். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனப்புறம் 4-5 பூண்டு பல்ல ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டு பல் போடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மற்ற இன்க்ரீடியன்ஸ் போடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப தெரியாது. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கிட்டு 1/2 பீஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 250 கிராம் நூடுல் தான் பண்ண போகிறோம், அதுக்கு 1/2 வெங்காயமே கரெக்டாக இருக்கும். வதக்கிட்டு அதிலே 1 கேரட்டை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கொடமிளகாயை நீட்டமாக கட் பண்ணி போட்டுடலாம். 1 கைப்பிடி வர மாதிரி முட்டைக்கோசியும் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வேணும்னா குடமிளகாயில் மஞ்சள் சிகப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லா காயுமே ரொம்ப வதக்க வேண்டாம், ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிட்டு அதிலே 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் ரொம்ப வெந்தால் இந்த நூடுலுக்கு டேஸ்ட் இருக்காது, அதனால மொத்தமாகவே 2 நிமிஷம் அதை எடுத்துக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது தான் இதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வதக்கிட்டு நம்ம சைடில் வச்சிருந்த நூடுலை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து டாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டாஸ் பண்ண வரலனா உட்டன் கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி 2 ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்க் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நான்ஸ்டிக் பேனில் ஸ்க்ராச்சஸ் எதுவும் விழாமல் பார்த்துக்கணும். மற்றபடி நார்மலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து அப்படியே சூடாக சர்வ் பண்ணிடலாம், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
சடனாக ஈவினிங் எதாவது ஸ்நாக் வேணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், செய்யறதும் ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.